ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க நண்பன் ரகுவரன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம டிஎச் டோல் அக்கௌண்ட்ல ஒரு பில்டர் ஃப்ரீயா இருக்கான். அண்ட் நம்ம இன்னைக்கு பண்ண போற அட்டாக் இன்னும் கொஞ்சம் தரமா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நம்மளோட வார்டன் அப்டேட்ல இருக்காயா? ஸோ வார்டன் இல்லாம குயின் வாக்கு லாவலும் டிஎச் டோல் பேஸ்ல நம்ம பண்ண போறோம். ஸோ ஏதாச்சும் ஒரு மொக்க பேசா பார்த்து அடிச்சு பேர் வாங்கிட்டு போயிடலாமோ நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அது என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வீடியோ போக போக. நம்ம ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி அட்டாக் இறங்கிட்டு வருவோம். ஏன்னா இப்பதான் கிளான் கேம்ஸ் வர முடிஞ்சிருக்கா, நமக்கு தேவையான லூட்லாம் கலெக்ட் பண்ணலாம். ஐயோ என்னடா, 800,000, 700,000, 8,000 சம லூட்டால இருக்கு. ஸோ ரகுவரன் என்ன பண்ணலாம் இந்த பேஸில்? யோசி, உன் மாஸ்டர் மைண்டை இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணுறா. ஓகே ஓகே. ஸோ கைஸ், ஐ காட் அ பிளான். என்னோட குயின் வச்சு டவுனில் தூக்க போகிறேன். ஸோ அதான் ஃபஸ்ட்டு பிளான். ஈல சார் ட்ரா பண்ணிடலாம். ஈல சாகவே கூடாது, ஏன்னா மொத்தமே நான் 4 ஈலர் தான் எடுத்துகிட்டு போகிறேன். இதில் ஃப்ளேம் ஃபிங்கரை மாற்றி ட்ரா பண்ணுறேன். டெஸ்லாக்கான பார்க்கறதுக்கு லூன்ஸ் இறக்கி விட்டேன் இந்த இடத்துல, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் இந்த இடத்துல லூன்ஸை போட்டுனேன்? குயின் லெஃப்ட்டுக்கு வராளா ரைட்டுக்கு வராளான்னு தெரில, அதான் யோசிக்கிறேன். நான் இந்த ஒரு 80 ட்ரா பண்ணுறேன் டக்குன்னு. ஓகே, குயின் லெஃப்ட்டு வர தான் வாய்ப்பு இருக்குது. ஒரு ரேஜ், ஏன்னா அந்த ராக்கெட் இப்போ கொஞ்சம் சீக்கிரமாக அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். ஐயோ ஐயோ, நான் இந்த அட்டாக்ல அது பேர் ஹெட் ஹண்டர் எடுத்தேன், வரவே மறந்துட்டேன். காம்போசிஷனில் சரியில்லை, ஆர்மி எடுத்துன்னு வந்தது. ஓகே, நாட் பேட் நாட் பேட். இந்த இடத்துல ஒரு ரேஜ், ஆப்பனோட கிங் சிங்கிள்ஸ் கொண்டான். வார்டன் வந்து லெவல் கம்மியாக இருக்கனா நமக்கு சேதாரம் இல்லை. பட் ஆனால் ஒரு ஹெட் ஹண்டர் நான் உண்மையாலே எடுத்துன்னு வந்திருக்கணும், அது ரொம்ப தப்பு. அடுத்த அட்டாக்ல வேணால் எடுத்துன்னு வர பார்க்கலாம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சென்டரில் நம்ம கிங்கை ட்ராப் பண்ணிடலாம். ஐயோ, ஆர்சியுமே இல்லையா இந்த இடத்துல? இந்த அட்டாக்ல எதுவுமே இல்லாமல் எப்படி அட்டாக் பண்ணுறது, எப்படி ட்ரிபிள் எடுக்கிறது? சவேஸ், நம்மளோட குயினை காப்பாற்றும் இந்த இடத்துல யூனிவர்சிட்டி ஸ்பெல் போட்டு கொஞ்சம் ஹீல் ஆகட்டும். ஓகே, நாட் பேட் நாட் பேட். ஸோ அடுத்து அடுத்து எப்படி அட்டாக் ஸ்டார்ட் பண்ணலாம்? கிங் எபிலிட்டி இந்த இடத்துல யூஸ் பண்ணி விட்டுலாம். சாமான் இங்கிட்டு இருக்க ராக்கெட்டை தூக்கிட்டான். நம்ம வார்டனுக்குள்ள நான் டிராகன் தான் எடுத்துன்னு போனோம்னு நினைக்கிறேன். ஓகே, குயின் வச்சதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ, நான் என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்காதீங்க, தெரியல இப்போ எனக்கு. ஆனால் சுற்றி சுற்றி வேடிக்கை தான் பார்க்குறேன், ஒரு ஐடியாவும் வரல. ஓகே, ஏஸ்ட் போட்டு உள்ள புஷ் பண்ணலாமா நம்ம லூன்ஸை? இந்த இடத்துல பண்ணுவோம், ஒர்த்தியாக இருக்கும். ஒரு ஃப்ரீஸை போட்டுக்கலாம். சம்மியன்ஸ் அங்கங்கே ட்ராப் பண்ணி விட்டுருக்கேன். குயின் எப்படி இடத்துல யூஸ் பண்ணிடுறேன், இதை வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இந்த இடத்துல ஒரு ரேஜ், ஐயோ ஈக்லாட்டில் இருக்கிட்ட ஷார்ட்டை வாங்கிட்டானுங்களே. ஓகே, சீசிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு போனேன், சில பல யூனுங்களும் வந்திருக்கானுங்க. இந்த இடத்துல நம்மளோட லூன்ஸை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி விடுவோம். இந்த இடத்துல ஒரு ஃப்ரீஸ் கன்ஃபார்ம் மல்டி இன்ஃபோனுக்கு நல்லா பொசிக்கிறவனுங்க நம்மளோட லூன்ஸ் எல்லாம். ஸோ கடைசி இந்த அட்டாக் போகிற பார்க்க பார்த்தா ட்ரிபிள் தான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் எப்படி ட்ரிபிள் வந்ததுலாம் கேட்கக்கூடாது, ஆனால் இதெல்லாம் அதிசயமான ட்ரிபிள். இதெல்லாம் எல்லா அட்டாக்லாம் வராதியா? பேஸ் கொஞ்சம் நமக்கு வாட்டமாக இருந்தது குயின் வாக் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக. ஆனால் குயின் வாக் மட்டும் இதில் நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இல்லை. நம்மளோட சீச் மிஷின் இருக்குல்ல, ஃப்ளேம் ஃப்ளிங்கர், இதோட வேல்யூமே செம்ம செம்மையாக எடுத்தோம். ஸோ அதனால தான் ஒரு ட்ரிபிள் கிடச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி அடுத்த அட்டாக்கு தரமாக பண்ண பார்க்குறேன். ஸோ இந்த அட்டாக் நான் சொல்லியிருந்தேன்ல, ஐய இவ்வளோ நான் டொனேஷன் ட்ரூப் போட்டு வச்சுருக்கேன்யா, இதெல்லாம் கேன்சல் பண்ணுவோம். நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம், பார்க்கவே இல்லை என்ன நான் போட்டு வச்சிருக்கேன்னு. ஸோ 1, 2, 3, 4, 5 எல்லாமே லூன்ஸ் தான் போட்டு வச்சுருந்தேன். நான் ஒரு ஹெட் ஹண்டர் எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதை எடுத்துப்போம். ஒரு ஹெட் ஹண்டர், நான் ஒன்றும் ஹெட் ஹண்டரே அன்லாக் பண்ணல. கடைசியாக அந்த மண்டையில் இருக்க கொண்டே மறந்துட்டியப்பா, அந்த அந்த கதையால் இருக்குது என் கதை. சரி இருக்கட்டும், எதன்றலாம் என்ன, ட்ரிபிள் எடுக்க முடியாதா? எடுக்க முடியாது தான், இருந்தாலும் எடுக்க பார்க்கலாம். ஸோ கைஸ், நம்ம ட்ரூப் வரட்டும். அந்த கேப்பை நம்மளோட கிளான் கேம்ஸை கலெக்ட் பண்ணலாம். ஸோ நான் மொத்தமே 300 தான் எடுத்திருக்கேன் இந்த கிளான், இந்த டிசம்பர் சீசன் கிளான், அதான் யா கிளான் கேம்ஸில். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு ரிவார்ட் கலெக்ட் பண்ண முடியாது, இருக்கிறத வச்சு வாழை பார்ப்போம். ஸோ இதில் ஜெம்மு, இதை ஜெம்மாக மாற்றிக்கலாம். ஐயோ, பில்டர் போஷன், ஏய் சீ லெபார்டரி போஷன், என் லெபார்டரி போஷனை யூஸ் பண்ணி விட்றோம். லெபார்டரி போர்ஷன் யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் லெபார்டரியிலே ட்ரூப்பே எதுவுமே ட்ரெயின் போடலையே. ஸோ டார்க் எலிக்சர் கொஞ்சம் 70,000 இருக்குது. ஸோ டார்க் எலிக்சர் வச்சு
என்னோட பவுலர் சூப்பர், நாலு எட்டு பவுலர் தான் பார்த்து வச்சுருந்தேன், பட் ஆனால் எனக்கு மினியானமே தேவை, இருந்தாலும் நான் பவுலர் தான் போடுவேன், எனக்கு பவுலர் மேலே தான் ஆசையாக இருக்குது, ஒரே லவ்ஸாக இருக்குல்ல பவுலர் மேலே. ஸோ பவுலர் ஃபஸ்ட்டு அப்படியே தட்டி விடுவோம், நம்மளோட லெபார்ட்டரி போர்ஷனை யூஸ் பண்ணி விடுவோம், இப்போ கிளான் கேம்ஸ்லேருந்து லெபார்ட்டரி போர்ஷனை கலெக்ட் பண்ணுவோம். அண்ட் அடுத்து வால்ட்ரிங்ஸா, ஓகே எனக்கு வால்ட்ரிங்ஸ் தான் முக்கியம், நான் இருக்கிற வால்ட்ரிங்ஸ்லாம் வச்சு வால்ஸ் அப்டேட் தட்டுறேன், ஒன்று ரெண்டு மூணு மொத்தம் அஞ்சு தானே கொடுக்குறானுங்க, நாலு அஞ்சு ஆறா, பரவாயில்ல எக்ஸ்ட்ரா இன்னொரு வால்ஸ் போட முடிஞ்சுது. ஸோ ஆறு என்னடா, நான் இந்த ருயின் ஆஃப் டார்க் எலிக்சர், ருயின் ஆஃப் பில்டர் எலிக்சர் கலெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன், பட் ஆனால் அதுவுமே ஆல்ரெடி என்கிட்ட ஒன்று இருக்குது, நான் தான் பில்டர் பேஸ் பக்கம் போய் ரொம்ப நாள் ஆகுது, பரவாயில்ல ஒரு 14 ஜெம் கிடச்சிருக்கியா. ஸோ இதில் என்ன பண்ணலாம், நீ எலிக்சர் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி ஆகணும், ஸோ எலிக்சரை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும், வால்ஸ் எதாவது தட்ட முடியுமா, கோல்டு வால்ஸு 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 வால்ஸே கேட்கலையே, நான் எல்லாமே கோல்டு வச்சு அப்கிரேட் பண்ண மாதிரி தான் போட்டிருக்கேன். சரி அப்போ எலிக்சர் வச்சு என்ன தான் பண்ண முடியும், என்னடா பண்ணுறது, நான் இப்போ செலவு பண்ணி ஆகணும், என் கையெல்லாம் துரு துருன்னு இருக்குடா. ஓகே லெபார்ட்ரி போர்ஷனில் போடுவோம், பெக்கா இருக்கிறதுல ஏன் அதிகமாக கேட்குறான், பெக்கா தான் அதிகமாக கேட்குறான், 16 லட்சம் செய்யணும் போட்டு விடுவோம் அப்கிரேடுக்கு. ஸோ நம்மளோட பேலன்ஸ் இருக்குது 10 லட்சத்தை வச்சு கோல்டு மைனா, அதெல்லாம் ஒர்த்தே இல்லையே, இவனை போடணுமா நான் யோசிக்கிறேன். சரி போட்டு விடுவோம், வேறு வழி கிளான் கேம்ஸ் வேறு கலெக்ட் பண்ணுமே, 7000 லூட் வேஸ்ட்டாக போதையா, ஓ நான் ஒன்றும் யூஸ் பண்ணலையா, அதான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எலிக்ஸை யூஸ் பண்ணிட்டு வந்தேன் இன்னும் கலெக்ட் பண்ண முடியல. ஏன்னா சோகனா நம்மளோட ஒன் ஆஃப் பில்டர் எலிக்ஸரை யூஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல, இப்போ கிளான் கேம்ஸ்லேருந்து போயிட்டு அதை வாங்குவோம். அண்ட் இதுலேருந்து எனக்கு புக்கா ஃபீரோஸ் கூட கலெக்ட் பண்ண முடியல, ஏய் எனக்கு கலெக்ட் பண்ணுற ஆசையே போச்சியா, போயா இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன் இந்த வீடியோவில், அது வரட்டும் நான் பொறுமையாக உட்காந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த அட்டாக்ல தேவை வந்து இதெல்லாம் தான், பட் ஆனால் இந்த கிளான் பசங்க கன்ஃபார்ம் எனக்கு டொனேஷன்ஸ் அடிக்க மாட்டானுங்க, ஆல்ரெடி 6 ஹவர் முன்னாடி டொனேஷன்ஸ்லாம் அப்படியே நிற்குது. ஸோ நான் வெயிட் மினிட்ஸ் கொடுத்தே வாங்குறேன். ஸோ கைஸ் நம்மளோட அட்டாக்கு ஜம்ப் பண்ணுவோமா, இன்னும் 2 நிமிடங்கள் உள்ளது, இது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது, ஸோ 4 ஜம்ப் கொடுத்து வரவேப்போம், இப்போ நம்மளோட அடுத்த அட்டாக் ஜம்ப் பண்ணுவோம். ஸோ ஒரு தரமான அட்டாக் பண்ணேன், நான் ரெடி பார்க்க, நீங்கள் ரெடியா? ஸோ ஒரு நல்ல பேஸ் அப்படின்னு நான் கேட்க மாட்டேன், ஒரு நல்ல லூட் இருக்க பேஸாக காமியா, கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே காய்ஸ் இந்த பேஸ் அடிக்கிறேன் நானே, இந்த பேஸில் இந்த பேஸ் வேணாம் மாற்றிடலாமா, கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த இடத்துல ஒரு லூன் நம்ம குயின் பின்னாடி ஈலர்ஸ், இந்த இடத்துல நம்மளோட ஃப்ளேம் ஃபிங்கரமே ட்ரா பண்ணுறேன், ஃப்ளேம் ஃபிங்கர் எப்பயுமே சம ஓபி. ஸோ ஃப்ளேம் ஃபிங்கரை முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ண பாருங்கள், அதுவே உங்களுக்கு மேக்ஸிமம் ட்ரிபிள் எடுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கும். இந்த இடத்துல விசார்டை போட்டுக்கலாம், ஐயோ என் குயினை பொசுக்கிறாங்க, குயினை பொசுக்கிறாங்க, இந்த இடத்துல குயினுக்கு ரேஜ், இந்த இடத்துல ஒரு ஃப்ரீஸ் போட்டுக்கலாமா, இல்ல வேணாம் இன்னும் ஸ்லிஸ் பண்ணி போடலாம், இன்விசிபிலிட்டி இதில் ஒரு ஃப்ரீஸ் இதில் ஒரு ரேஜ், நான் ஈலஸ்க்கு ரேஜ் போடலன்னா ஈலஸ் வந்து இப்போ உள்ளே வந்துருவானுங்க, குயின் உள்ளே வந்துருவான்னு நினச்சி நான் போட்டேன், பட் ஆனால் குயின் உள்ளே வரல, என் ப்ளேம் திங்கரோட வேல்யூ பார்த்தீங்களா செம ஓப்பியாக இருக்குது. ஓகே இதில் ஆப்பனோட குயினுக்கு ஒரு ஃப்ரீஸ், என்னோட சரி என்னோட நான் குயின் எபிலிட்டியை வேஸ்ட் பண்ணால நான் எவ்வளோ உன்னிப்பாக பார்த்து பார்த்து ஆட வேண்டியது இருக்குது பாருங்களேன், இதில் ஒரு ரேஜ் போட்டுக்கலாம், வேஸ்ட் பண்ணிட்டேன் வேஸ்ட் பண்ணிட்டேன் ரேஜை வேஸ்ட் பண்ணிட்டேன்யா, ஈலஸ்க்கு சேர்த்து போட்டுக்கணும்யா. ஸோ கைஸ் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணி விடலாம், இதில் நம்மளோட அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம், இன்னும் என்னோட ஓகே இதில் ஏஸ்ட் போட்டு உள்ளே புஷ் பண்ணுறேன், ஈலஸ் பொசுங்கிட்டானுங்க. ஸோ பேலன்ஸ் இருக்க அட்டாக் எப்படி முடிக்கிறதுங்கலாம் தெரியல, ச
சார் இல்லை சார் இன்னும் கொஞ்சம் நல்லா கூட யூஸ் பண்ணிடணும், தப்பு பண்ணிட்டேன். இல்லை சார் அதான் அது கிரேஜ் போட்டு சப்போர்ட் பண்ணிடணும் நம்ம குயினை, அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த அட்டாக்ல நம்மளால ட்ரிபிள் எடுக்க முடியுமா? எனக்கு லைட்டாக நம்பிக்கை இருக்க தான் செய்யுது, பட் ஆனால் நம்பிக்கை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த அட்டாக்கு முடிஞ்சது, சோழி முடிஞ்சது. ஏய் முடிக்க முடியும் போல இருக்கு, பாவீங்களா முடிச்சிருவீங்களாடா. ஐயோ இன்னும் நிறைய லூன்ஸ் இருக்கானுங்கயா, பட் ஆனால் ரெண்டே ரெண்டு தான் தெரியல எனக்கு கண்ணுக்கு. என்னெல்லாம் சொல்கிறோம் பாருங்களேன், நிறைய லூன்ஸ் தெரியல. ஏய் முடிச்சாச்சியா? செம்ம லக்கு. இன்னும் லாஸ்ட் 28 செகண்ட்ஸ் இருக்குது கிளாக்ல. ஸோ கடைசியாக இந்த அட்டாக்கை நம்ம ட்ரிபிள் எடுக்க போகிறோம். நம்மளுடைய இதை ஸ்மூட்டாக அனாமல் தான் சுற்றிட்டு இருக்கானுங்க. சார் குயினை வச்சு நான் இன்னும் கூட என் குயின் எபிலிட்டி வேஸ்ட் பண்ணாமல் நான் ஈலஸ்க்கெலாம் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக ரேஜ் போட்டிருந்தா ஜே சொன்ன மாதிரி ஈஸியாக ட்ரிபிள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு ட்ரிபிள் எடுக்கிறதுக்கு. ட்ரிபிள் எடுத்தோமா? 9 8 முடிச்சலாம்னு நினைக்கிறேன். வேற எங்கேயா ட்ராஷஸ் இப்போ ட்ரிபிள் எடுக்க முடியாதயா? இங்கே ஒருத்தர் இருக்கான் யா பில்ட் ரேட்டு டைம் ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகே நாட் பேட் மடன், எனக்கு ஆல்மோஸ்ட் ட்ரிபிள் எடுக்க போனோம்ல, எனக்கு அதுவே போதும், எனக்கு அதுவே மனசு திருப்தியாக இருக்குது. ஸோ கைஸ் கடைசி நம்மளோட ஸ்டார் ஆஃப் த ஷோ அப்கிரேட் பண்ணுவோமா? ஸோ என்கிட்ட எலிக்சரை வச்சு நான் இன்னைக்கு ஒரு பிளான் போட்டிருந்தேன். என்ன பிளான் போட்டிருந்தா ஞாபகம் இல்லை. ஆ என்னோடய இன்ஃபோனோ அப்கிரேட் தட்டு நம்மளோட புக் ஆஃப் பில்டரை யூஸ் பண்ணுறேன் அதான் பிளான் போட்டிருந்தேன். ஏன்னா இந்த புக் ஆஃப் பில்டரை ஒன்று கலெக்ட் பண்ணல. ஸோ அந்த ரீசனுக்காக தான் இப்போ நான் டப்பு நம்மளோட இன்ஃபோனோ போட்டு அந்த புக்கு கொடுத்ததான ரீசன். ஸோ ஃபைனலாக நம்மளோட எவனை அப்கிரேட் போடலாம்? டார்க் எலிக்சர் ட்ரில்லு வேலைக்கு ஆகாது, வேஸ்ட்டு. வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, அது இப்போதைக்கு வேணாயா? ஸோ என்னத்தை அப்கிரேட் போடலாம்? ஐயோ எல்லாருமே மொக்க பீஸாக இருக்கானுங்க. நான் ஏதாவது ஒரு ட்ராப்பை தான் அப்கிரேட் போடலாமான்னு பார்த்துட்ருக்கேன். இவன் அப்கிரேட் போட 21 லட்சம். இது ஓகே, நான் 9 மந்த்ஸ் கொடுத்து சில பல கோல்டு வாங்கலாமான்னு பார்க்குறேன். பட் அதுக்கு முன்னாடி மந்த்லி ரிவார்டில் எவனா இருக்கானா? மந்த்லி ரிவார்டில் கோல்டு 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 ஐயோ இல்லையே. நான் ஒன்றும் இது வரைக்கும் போகவே இல்லை இந்த அக்கௌண்ட்டில். ஏ போயிட்டேண்ணா போடுறா, நான் பார்க்கவே இல்லையா நிஜமாலே. ஸோ கடைசி நம்மளோட அப்கிரேடை தட்டுவோம். ஒரு ஒர்த்தியான அப்கிரேட் ஆச்சு டவரு, சூப்பரு. சே போடுவோம். ஸோ 3 டேஸ் 12 ஹவர்ஸ் தான் கேட்குறானுங்க. ஸோ சீக்கிரமாக முடிச்சுட்டு வாடாக்கண்ணா, அடுத்த அப்கிரேட் ஒன்று வச்சு தரமாக பண்ண பார்க்குறேன். ஸோ கைஸ் அப்படி தான் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோட அடுத்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களை இந்த விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.